வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரைடு வீடியோ போடுறதில்ல. வண்டி கொஞ்சம் வேலையாயிடுச்சு. வீல் க்ரீஸ் பேக் பண்ணுறது, பிரேக் லைனிங் மாற்றுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போடுறோம். இப்போ என்னோடய வண்டிக்கு தான் வந்து மாற்றிட்டுருக்காங்க, பிரேக் லைனிங்கும் வீல் க்ரீஸ் பேக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்னு. வண்டியில் வந்து பேக் வீலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ட்ரம்முக்குள்ளே, சரிங்களா? இப்போ இதை ட்ரம்மை கழட்டி இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா தெளிவாக நான் சொல்கிறேன், அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் இதனால தான் இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கதான் நம்ம வந்து மாட்டிட்டாங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்கிறேன். இது பேக் வீலோட ட்ரம்முக்குள்ளே இருக்கிற இது, இதுதான் வந்து பிரேக் சிலிண்டர்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே ஒரு கிட்டு இருக்கும். நம்ம பிரேக் ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த கிட்டு ஆயில் இதுக்குள்ளே வந்து கிட்டு ரிலீஸ் ஆகும்போது இந்த ரெண்டு சைடும் வெளியே வரும். வெளியே வரும்போது இதுதான் பிரேக் லைனிங். அந்த லைனிங்கை தள்ளிக்கிட்டு வெளியே வரும். வரும்போது அந்த ட்ரம் அதை மாட்டிடுவோம். அந்த ட்ரம்மில் வந்து இந்த லைனிங் பட்டு அப்படியே வேகத்தை குறைக்கும். அந்த ப்ரொசீஜர்னால தான் பிரேக் நமக்கு வண்டி ஸ்லோ ஆகுது. பிரேக் அப்ளை பண்ணுறது வந்து இப்படி தான். சிலிண்டர்லேருந்து அந்த ரெண்டு சைடு வால்வ் வெளியே வரும்போது லைனிங் வந்து அந்த ட்ரம்மில் பிடிக்கும். இப்போ வந்து இந்த லிவர் பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு, இது அப்படியே அந்த வயர் போகுது பாருங்கள், உள்ள வயர் போய் நல்லா டேஷ்போர்டில் இருக்கும். ஹேண்ட் பிரேக் போடுவோம் பார்த்திங்களா, ஹேண்ட் பிரேக் போட்டால் வண்டி எப்படி நிற்கணும்னா அங்கே இழுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங்கு வந்து முன்னாடி இழுக்கும்போது இந்த எஞ்சு வந்து பின்னாடி போகும். பின்னாடி போகும்போது அந்த லைனிங் தள்ளிட்டு போய் அந்த ட்ரம் இருக்கு பாருங்கள் கீழே காட்டுறேன், அந்த ட்ரம்மில் வந்து பிடிச்சி நிற்கும். அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மோட எட்ஜில் பிடிச்சி நிற்கும் போது ஹேண்ட் பிரேக் வந்து வேலை செய்யும். அப்படி தான் தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்தது வந்து அப்புன்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து வண்டியோட வீல் நட்டு இருக்கும், சாரி வீல் போல்ட் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து டயர் வந்து உள்ளே செட் பண்ணுறது. இதுதான் அப்பு. இதில் இப்போ வந்து வீல் க்ரீஸ் பேக் பண்ணுறாங்க, அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. உள்ளே பேக் பண்ணியாச்சு. பேரிங்கு வந்து பேக்கிங் நடந்துட்டுருக்கு. இந்த வீல் க்ரீஸ் வந்து பேக் பண்ணப்புறம் இந்த இடத்துல வந்து உள்ளே வச்சுருவாங்க, வச்சு வாஷர் போட்டுருவாங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ பேரிங் உள்ளே வச்சு இந்த எக்ஸஸாக உள்ள க்ரீஸை வெளியே எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு வாஷர், அந்த அப்பு உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக வாஷர் அடிக்கிறாங்க. வாஷர் அடிச்சுட்டு போல்ட் போட்டு இருக்குவாங்க. இன்னொன்று இதில் காட்டியிருக்கேன், ஏ டு செட்டு தெளிவாக பாருங்கள். எக்ஸஸாக உள்ள க்ரீஸ் அப்புறம் வெளியே எடுத்துடணும். ஃபுல்லாக பேக் பண்ணிடணும். இந்த எக்ஸஸ் ஆனதெல்லாம் எடுத்து வெளியே தனியாக வைக்கணும். வீல் க்ரீஸ் பேக் பண்ணுறது எதுக்குனா வண்டி கொஞ்சம் மைலேஜ் வர்றதுக்கு, ஸ்மூத்தாக போகிறதுக்கு. பேரிங்லாம் வந்து இப்போ 100,000 கிலோமீட்டர் எனக்கு ஓடிடுச்சு, அதனால் வந்து கம்பல்சரி பேரிங் செக் பண்ணி வீல் க்ரீஸ் பேக் பண்ணணும். இப்போ வந்து இது இன்னொரு ஃபஸ்ட் அடித்தது வந்து பேரிங், ஓகேவா? வாஷர்னு சொல்லிட்டேன், பேரிங். இப்போ அந்த பேரிங்க்கு வந்து வாஷர் போடுறாங்க, ஏன்னா அந்த பேரிங் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து வந்து நட்டு, பெரிய சைஸ் தான் நட்டு தருவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்டுங்க. வீல் அப்படியே உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த நட்டு ரொம்ப முக்கியம். இது கழட்டும்போது சொன்னாங்க, உங்கள் இதில் வந்து ரெண்டு நட்டு போடுவாங்க. இது ஃபஸ்ட் நட்டு. இந்த நட்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுங்க, வெளியே அவுட்டர் நட்டு தான் வந்து டைட்டாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வீல் உருவாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதில் வந்து டைட் வைப்பாங்க, ஃபுல் டைட் வைக்கணும், இல்லாட்டி உருவிட்டு வந்துடும் அப்படியே. அது ஷேக் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஷேக் இருந்துச்சா கொஞ்சம் லேசாக தட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஏன்னா ஷேக் இருந்துச்சுன்னா பேரிங் போயிடும். இந்த இப்போ டைட் வைக்கிறாங்க பாருங்கள், இந்த நட்டோட டைட்டில் தான் அப்பு வந்து நிற்கும். ஒரு சில இது உருவிட்டு அப்படியே வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் செட்டாக உருவிட்டு வந்திருக்கும். அது இதனால தான் அது லூஸ் ஆகி அந்த அப்படி பேக்கேஜ் அப்படியே ஃபுல்லாக ட்ரம்மோட ஊறிக்கிட்டு வந்துடும். அடுத்தபடியாக வந்து எக்ஸஸ் க்ரீஸ் எடுக்கிறோம். நல்லா வந்து அடித்து இது பண்ணுவாங்க, ஏன்னா லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாப்ளிங் ஆகும், பேக் வீல் பேரிங் போயிடும் சீக்கிரம். மறுபடியும் எக்ஸஸ்ஸாக அந்த க்ரீஸ் பூரா எவ்வளோ க்ரீஸ் வெளியே வருது எல்லாத்தையும் எடுத்துடணும்.
இல்லாட்டி மெல்ட் ஆகி அப்படியே நமக்கு வண்டி வண்டி அப்பில் வரும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல் டைட் வைக்கிறாங்க பாருங்க, சுற்றி பார்த்துக்குறாங்க கரெக்டாக ஃபிட்டிங் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து இது லாக், இதுக்கு பேர் இது வந்து வெளியே அவுட்ரு வருது பார்த்தீங்களா, அவுட்டரில் வந்து வாசர் போட முடியாது அதனால் வந்து லாக்கு. இது இது ஃபுல்லாக உள்ளே இறக்கி இதுக்கு மேலே இன்னொரு நட்டு போட்டு அந்த லாக் அந்த நீட்டிகிட்ருக்குல அதை வந்து மடக்கி விட்ருவாங்க. இந்த இதுதான் அடுத்த நட்டு, ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக இறக்கிடுவாங்க. கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துட்டு இப்போ அடுத்த நட்டு, இது அவுட்ரு அவுட்ரு நட்டு. ஏன்னா ஒரு நட்டு போட்டு ரெண்டு நட்டு டைம் போடுறாங்கன்னா ஒன்று லூஸ் ஆனாலும் ஒன்று பிடிச்சிக்கணும் தான். ஸோ அந்த ப்ரொசீஜர் எனக்கு போன டைம் வந்து லாஸ்ட் டைம் இந்த பேக்கிங் வரும்போது உள்ளே வந்து இன்னர் கலண்டுருச்சுங்க, அவுட்டர்னால தான் உங்களுக்கு வீல் கலராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேஃப்டி பர்பஸுக்கு தான், ஏன்னா டோட்டல் வெயிட்டு வண்டி வீலுக்கு தான் வரும், பெண்டில் திருப்பும்போதெல்லாம் வீலுக்கு விசை அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் டபுள் லாக் இருக்கிறது நல்ல சேஃப்டி தான். இதையும் வந்து நல்லா ஃபுல் டைட் வைக்கணும். இருந்தாலும் ரைட் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் கார் வச்சுருக்கோம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு. ஒரு சிலருக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அந்த லாக்கை பூரா அப்படியே இந்த நட்டை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி திருப்பி விட்றாங்க, இந்த நட்டு அப்படியே லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெளியே கலராமல் இருக்கிறது. ஸோ என்ன சொன்னேன், வண்டி வச்சுருக்கோம், ஸோ அந்த வண்டியில் நம்ம என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இத்தனை பேர் மெக்கானிக் ஷாப்பில் நீங்கள் விட்டீங்கன்னா வெளியே லான்ச்சில் உட்காந்துருப்பீங்க ஏசி லான்ச்சில், அடுத்து ரெடி பண்ணோடனே கொடுத்துருவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்ததுக்காக உங்களுக்காக நான் என்னோடய வண்டி வேலைக்கு விடும்போது சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம நிறைய டிரைவர்களுக்கு தெரியும், ஒரு சில டிரைவர் ஓன் கம் டிரைவர் இருப்பாங்களா அவங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். உள்ளே இந்த இது தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த லாக்கு வந்து ஒன்று ஒன்றா மடக்கி விட்றோம் பார்த்தீங்களா, மடக்கி விட்டாச்சு. இப்போ அதையும் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக இதுதான் ட்ரம்மு. இப்போ இதை வந்து நம்ம த்ரூ பண்ணிட்டு வந்தோம், வீல் கிரீஸ் பேக் பண்ணும்போது அதை வந்து த்ரூ பண்ணிடுவாங்க. த்ரூ பண்ணுறது மீன் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அதை கொஞ்சம் பிசுறு இருக்கும் அதை ஷைனிங் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா அதில் தான் பிரேக் லைனிங் பிடிக்கும், பிசுறாக இருந்துச்சுன்னா பிரேக் லைனிங் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அதனால் அதை எப்பயுமே ஆயில் சாரி வீல் க்ரீஸ் பேக் பண்ணும்போது அதை த்ரூ பண்ணிடுவாங்க. இப்போ அந்த அப்பு வந்து இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ட்டில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டா உள்ளே இருக்க பேக்கேஜோட செட் ஆகிக்கும். மெயினான விஷயம் இதுதான், பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு ஒரு மெக்கானிக்ஸ் போய் பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னோம்னா இந்த மெத்தேடு தான் பண்ணுவாங்க. ட்ரம்மை கழட்டிட்டு உள்ளே வந்து டியூன் பண்ணுவாங்க அந்த லைனிங்கை. இப்படி தான் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த மெத்தேடு தான். இது நம்மளாம் வீட்டில் பண்ண முடியாதுங்க, கழட்டி விட்டு நம்மளால் பண்ண முடியாது, ஒர்க் ஷாப்பில் கொடுத்தா தான் இந்த மாதிரி தான் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன்ல அந்த அப்பு இப்போ டைட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த போல்ட்டு ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ கையில் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து வீல் கிரீஸ் வந்து டச் பண்ணி இது உள்ளே வைப்போம். இந்த ராட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பல் இருக்கும், இந்த பல் தான் வந்து கிரவுண்டில் போய் அந்த உலக்கைன்னு சொல்லுவோம் நம்ம, ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க உலக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாயிண்டில் போய் அந்த கிரவுண்டில் உட்காந்துருப்போம். அதில் சுற்றும் போது தான் நமக்கு வீல் இங்கே ஃபங்க்ஷன் ஆகும் சுற்றும். ஸோ பார்த்திங்கன்னா பல் தெரியுது பார்த்தீங்களா, நல்லது தான். இதுதான் வந்து வீல் மூமெண்ட்டுக்கு மெயினான இதே, இது தான் கிரவுண்டில் போய் ஜாயிண்ட் ஆகி இந்த
இந்த ராடு சுற்றும் போது தான் நம்ம இந்த ராடு வந்து இந்த அப்போட நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ அது உள்ளே சுத்து கிரவுண்ட் சுற்றும் போது இந்த ஃபங்க்ஷன் மூலிமா வீல் அப்படியே சுற்றும். இப்படி தான் வந்து வீல் மூவ் ஆகுது. நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணி ராட் சுற்றுறதுக்கு ஐ மீன் கிரவுண்டில் வந்து ஜாயிண்ட்டு சுற்றும் போது அந்த ஜாயிண்ட்டு சுற்றுறதுக்கு ஆப்போசிட் இந்த பல்லு வந்து சுற்றும் போது நம்ம வீல் முன்னாடி சுற்றும். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ போடுறோம் பாருங்க. இதெல்லாம் மெயின். இதெல்லாம் வந்து டைட்டு வந்து மெக்கானிக் வச்சாலுமே நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கணும். ஆனால் ஒரு சிலர் வச்சுருவாங்க டைட் ஃபுல் டைட்டு. இருந்தாலும் இந்த லோடு வண்டி காய் வண்டி ஓட்டுறவங்களாம் அந்த மாதிரி விட்டாங்கன்னா மெக்கானிக் தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப் தான் விடுவாங்க. அவங்க டைட்டு வச்சாலுமே மெக்கானிக் அவங்க திருப்திக்கு வாங்கி திரும்ப பார்ப்பாங்க இல்லை டைட்டு வைப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் வண்டியை விரட்ட முடியும். காய் வண்டிலாம் பார்த்தோம்னா டைமிங் ஓட்டுற வண்டி, அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே. ஹாரன், லைட்டு, பிரேக், இது மூணு தான் காய் வண்டிக்கு லோடு வண்டி டைமிங் எடுக்கிற வண்டிகளுக்கு மிக மிக முக்கியமானது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சப்புறம் மெயினாக பிரேக் ஆயில் எடுத்து விடணும். ஆயில் எடுத்து விடணும் எப்படி காட்டுறேன், நிறுத்த ஃப்ளாஷ் போட்டுக்கிறேன். ஆயில் வந்து ஒரு ஆள் வந்து பிரேக்கில் உட்காந்து பம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டேரிங்கில் உட்காந்துட்டு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அதை தெரியுது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் போடலைன் அதை வந்து லூஸ் பண்ணுவாங்க. திரும்ப டைட் பண்ணிச்சு பம்ப் பண்ணி திரும்ப லூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிரேக் கழட்டி மாட்டினாலே ஏர் உள்ள ஃபார்ம் ஆகிக்கும். ஏர் இருந்துச்சுன்னா பிரேக் நிற்காது. ஸோ அதனால் பிரேக் எடுத்து விடுறது வந்து பிரேக் ஆயிலில் வந்து ஏர் எடுத்து விடுறது இப்படி தான் பம்ப் பண்ணிவிட்டு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் ஃபைனலாக வந்து டயர் மாட்டுறாங்க. டயர் மாட்டிட்டு எடுத்து வண்டி கிளம்புறதான் ரைடுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது வந்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வண்டியை பற்றி தெரியாது அப்படின்றா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.